சிவாய நம இணையதளத்தின் மூலமாக சைவ சாஸ்திரங்களை காணொளி மூலமாக இணையவழி மூலமாக எல்லோருக்கும் சொல்லி வருகின்ற சிவகண முருகப்பன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இதனை கேட்க வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் பாராட்டுக்கள். சைவத்தை பொறுத்த மட்டிலே சைவத்திற்கு இரண்டு வகையான நூல்கள், ஒன்று தோத்திரம், இன்னொன்று சாத்திரம். தோத்திரம் என்பது நமக்கு நல்லா தெரியும், பன்னிரு திருமுறைகள் அதில் வந்த பாடல்கள். 12 திருமுறையில் ஏறக்குறைய 30,000 பாடல்களுக்கு மேலே இருக்கு அந்த பாடல்கள். அதற்கு பின்னாடி உள்ள பல புலவர்களுடைய கவிதைகள், இது தோத்திரம். சாஸ்திரம் என்பது 14 நூல்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சிவஞான போதம் என்பது மிக முக்கியமான தலையாய நூல். அதனை சிவகண முருகப்பன் அவர்கள் எளிமையான முறையிலே எல்லோருக்கும் தெரியும்படியாக அதனை வியாழன் ஞாயிறு இரண்டு நாட்களும், வாரத்தில் இரண்டு நாட்கள் அவனை அதனை பற்றி விளக்கங்கள் சொல்லி போதிப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு இது போன்ற சிற்றுரைகள் பேருரைகள் அனைத்தும் அவசியம். என்னை பொறுத்த மட்டும் இல்லை, எனக்கு சைவ சமய தோத்திர நூல்களிலே ஓரளவிற்கு பயிற்சி உண்டு, ஆர்வம் உண்டு. நான் 12 திருமுறைகளிலே குறிப்பாக பெரிய புராணத்தையும் திருவாசகத்தையும் விரும்பி படித்திருக்கிறேன். திருமூலரை ஆங்காங்கே சில 100 பாடல்களை அப்படியா படித்திருக்கிறேன். அதுபோக மற்றைய திருமுறைகளிலும் சில சில படித்திருக்கிறேன். இந்த திருவாசகமும் பெரிய புராணமும் நன்றாக படித்திருக்கிறேன். சாத்திரங்களை நான் படித்ததில்லை. அதோடும் இல்லை, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, கோவிலூர் வேதாந்த மடம், கோவிலூர் மடம் என்பது வேதாந்த மடம், தமிழ்நாட்டிலேயே முதல் முதலிலே தோன்றிய வேதாந்த மடம் கோவிலூர் மடம். இந்த மடம் தோன்றி 200 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. இந்த மடம் ஒன்றிலே தான், எங்களுடைய திருமடம் ஒன்றிலே தான் வேதாந்தம் பாடமாக கற்பிக்கப்படுகின்றது. 16 நூல்களாக ஒரு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தை போன்று முறையாக நானாஜிவாத கட்டளை, கிதாச்சார தாலாட்டு, சசிவுண்ண போதம், மகாராஜா துறவு, வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், லக்ஷணாபிருத்தி, கைவல்ய நவநீதம், அந்யவதி பரணி, ஈஸ்வர கீதை, பிரம்ம கீதை, பகவத்கீதை என்று 16 பாடங்களை தொடர்ச்சியாக ஞான வாசித்தத்தை கடைசியாக கற்பிப்போம். இப்படி தொடர்ந்து நடத்தி வருகின்ற மடம் எங்களுடைய மடம். அதோடும் நான் முழுமையான துறவி இல்லை, நான் ஒரு நிர்வாக துறவி. நான் என்னுடைய நிர்வாகத்தின் மீதே 10 கல்வி நிறுவனங்கள் இயங்குகின்றன. அவற்றையும் பார்த்து கொண்டு துறவரத்திற்குரிய சாஸ்திரங்களை படிப்பது. இந்த நான் நடத்தி 16 நூல்களையும் நான் நடத்தியிருக்கிறேன். அதனாலே எனக்கு வேதாந்தத்தை ஓரளவுக்கு தெரியும், வேதாந்த தத்துவங்களை. அதை படிப்பதெல்லாம் அதாவது 60 பங்கு நிர்வாகம், 40 பங்கு தான் சன்னியாசத்துக்குரிய கடமைகளை செய்கிறேன் என்பதுதான் என்னுடைய நினைப்பு. அதனாலே எனக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றிய சாஸ்திரங்களை பற்றிய அறிவு அவ்வளவு இல்லை. தெரியும், இருந்தாலும் ஆழமாக தெரியாது. அதனை ஆழமாக உங்களை போன்ற தோழர்களுக்கு நண்பர்களுக்கு அறிவிப்புகின்ற புகட்டுகின்ற முருகப்பன் அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் பாராட்டுக்கள். இதனை தொடர்ந்து கேட்டு வருகின்ற அத்தனை பெருமக்களுக்கும், அத்தனை ஆன்மீகவாதிகளுக்கும், சிவத்தொண்டர்களுக்கும், சிவனடியார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இதனை தொடர்ந்து செய்கின்ற முருகப்பன் அவர்களுக்கு சிவபெருமான் நீண்ட ஆயுளை கொடுத்து அத்தனை சாஸ்திரங்களையும் தொடர்ந்து நடத்தி முடிந்தவரையில் ஆத்திகவாதிகளை பல
கல்வி பெருக செய்ய வேண்டும். அதற்கு சிவனடியார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அருள் புரிய வேண்டும் என்று விரும்பி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.